வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டால்மெண்ட் ரிவைவல் அப்படிங்கிற தலைப்பை பயிற்சியை பார்க்க போறோம். ஒரு வாடிக்கையாளர் வந்து ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிவைவல் அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு சூழ்நிலை இந்த இன்ஸ்டால்மெண்ட் ரிவைவல் பண்ணலாம். சரி, என்ன கண்டிஷன்ல இன்ஸ்டால்மெண்ட் ரிவைவல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து லேப்ஸ் ஆகி ஒன் இயர் கிராஸ் பண்ணிருக்கணும், லேப்ஸ் ஆனது வந்து ஒன் இயர் தாண்டி இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா அந்த சூழ்நிலை வந்து அவுட்ஸ்டாண்டிங் லோன் எதுவுமே இருக்கக்கூடாது. இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது, சர்வே பெனிஃபிட் வந்து டூ இயர்ஸ்க்கு எதுவும் வரக்கூடியதா இருக்கக்கூடாது. அதாவது அந்த ரிவைவ் பண்ண டேட்ல இருந்து ஒரு டூ இயர்ஸ்க்குள்ள எந்த சர்வைவல் பெனிஃபிட்டும் வரக்கூடியதா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மூணு கண்டிஷன் ஒரு வாடிக்கையில சாட்டிஸ்ஃபை பண்ணாருன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் இன்ஸ்டால்மெண்ட் ரிவைவலுக்கு எலிஜிபிள் ஆகிறாரு. சரி, அப்ப இன்ஸ்டால்மெண்ட் ரிவைவல் பண்றப்ப வாடிக்கையாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்லி டியூ கேட்பாங்க, அல்லது டூ குவார்டர்லி டியூஸ் கேட்பாங்க, அல்லது ஒரு ஹாஃப் இயர்லி டியூ கேட்பாங்க, அல்லது ஹாஃப் இயர்லி டியூ கேட்பாங்க. சோ இந்த நாள்ல ஏதோ ஒன்னு பே பண்ணிட்டு அந்த பாலிசியை வந்து ஃபர்ஸ்ட் போர்ஸ் கொண்டு வருவாங்க. எல்ஐசி என்னன்னா போர்ஸ் கொண்டு வருவாங்க. அப்ப அந்த ரிவைவல் அமௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கட்டினது போக பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன், இந்த ரிமைனிங் போர்ஷனை அந்த வாடிக்கையாளர் டூ இயர்ஸ்க்கு பிரீமியத்தோட சேர்த்து இன்ஸ்டால்மெண்ட்ல சேர்த்து கட்டுற மாதிரி வரும். இதுதான் இன்ஸ்டால்மெண்ட் ரிவைவல் சொல்றது. சோ இதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம அணிமுகவர்களுக்கு ஒரு ஷார்ட் மோட்டிவேஷன் வீடியோ பாருங்க. வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்களுக்கு தேவைப்படுற மிக முக்கியமானது துணிச்சல் மட்டும்தான். மீதிலாம் தானாவே வந்துடும். நமக்கு ஒண்ணு வரும் வராதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. வரும் நினைச்சா வரும், வராது நினைச்சா வராது, அவ்வளவுதான். ரொம்ப பெருசாலாம் போட்டு குழப்பிக்காது. சோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் திங்கிங், அதாவது ஒவ்வொரு முகவருக்கும் துணிச்சல் என்பது மிகவும் முக்கியம். பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நேர்மறை எண்ணங்கள், இதுவும் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை இரண்டு விஷயங்கள் ஆனது, ஒன்று செய்திருக்கலாம் என்ற எண்ணம், இரண்டாவது செய்யாமல் இருந்திருக்கலாம் என்கின்ற எண்ணம். எனது அணிபோர் ஒவ்வொருக்கும் இந்த செய்திருக்கலாம் செய்யாமல் இருந்திருக்கலாம் என்ற எண்ணங்கள் தோன்றாமல் துணிச்சலுடன் முடியும் என்ற நம்பிக்கையுடன் துணிந்து செய்ய வேண்டும் என்று கூறி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.